It's chai time with Dr. Anna. Chai time with Dr. Anna. எல்லாருக்கும் என்னோட இனிய வணக்கம். நான் உங்க ஹோஸ்ட் டாக்டர் அண்ணா. நான் உங்களுக்கு சரியான மருத்துவ ஆலோசனை மற்றும் உங்க பிரச்சனைகளை தீர்க்க உதவி செய்வேன். சோ இப்ப நாம டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க பேசுவோம். ஹலோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர் அண்ணா, என்னோட பேர் சுமி. சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணனும் சுமி? டாக்டர் அண்ணா, டெஸ்ட் பண்ணதுல அம்மாவுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ரீசென்ட்லி பக்கத்து வீட்டுக்காரருக்கு பாசிட்டிவ்னு வந்தப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. எனக்கு கவலையா இருக்கு, அம்மாவோட நுரையீரல் நல்லபடியா செயல்படுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட தாமதிக்க நான் விரும்பல. சுமி, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. சரி, உங்களுக்கு நான் 6 மினிட்ஸ் வாக் டெஸ்ட் பத்தி சொல்றேன். இது உங்க அம்மாவுக்கு ஆரம்பத்திலேயே ஆக்சிஜன் லெவல் ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். உங்க அம்மாவுக்கு லேசான அறிகுறி அல்லது ஆக்சிஜன் அளவு 94 மேல இருந்தா இதை செய்யலாம். இதுக்கு உங்க அம்மா கிட்ட கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் போட்டுக்க சொல்லுங்க. டைம் செட் பண்ண கிளாக் இல்லனா வாட்ச் எடுத்துக்கோங்க. அதோட பல்ஸ் ஆக்சிமீட்டரையும் வச்சுக்கோங்க. யார் உங்க அம்மாவை கவனிச்சுக்கிறாங்க? நான் தான் கவனிச்சுக்கிறேன் டாக்டர் அண்ணா. நல்லது. அவங்க வாக் டெஸ்ட் பண்றப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மருந்து மற்றும் சாப்பாடை எடுத்துக்கணும். இப்போ வாக் டெஸ்ட் செய்யறத பத்தி நான் சொல்ல போறேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து அவங்களோட ஆக்சிஜன் அளவை பார்க்கணும். அடுத்து அவங்க இருக்கிற இடத்துலயே தொடர்ச்சியா 6 நிமிஷம் வாக் பண்ணணும். நல்லா கவனிங்க, அவங்க இருக்கிற ரூம்லயே தான் நடக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்சிஜன் அளவை பார்க்கணும். அவங்களுக்கு மயக்கம், நெஞ்சு வலி, மூச்சு விடுறதுல பிரச்சனை இருந்தா உடனே நடக்கிறத நிப்பாட்ட சொல்லுங்க. இப்போ ஆக்சிஜன் அளவு 94 கீழேயோ அல்லது முந்தைய அளவை விட 4 புள்ளிகள் கீழேயோ இருந்தா குப்பரை படுக்க வைக்கணும். அப்புறம் அவங்க நெஞ்சுக்கு கீழே ஒரு பில்லோவும் அடிவயிறுக்கு கீழே ஒரு பில்லோவும் வச்சிருங்க. உடனே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் பொருத்த வேண்டிய தேவை ஏற்படலாம். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப நன்றி. உங்க அம்மா விரைவில் குணமடைவாங்கன்னு நம்புறேன். பாய், டேக் கேர். இதோட நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. வீட்டுல இருங்க, பாதுகாப்பா இருங்க. விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பொத்தானை கிளிக் செய்து பதிவிறக்கம் செய்ய மறக்காதீர்கள். கீழே உள்ள அறிவிப்பு பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் எங்களின் புதிய வெளியீடுகள் குறித்த அறிவிப்பை பெறவும்.